இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க ரெண்டு நண்பர் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் ஏஜென்சிஸ் அப்படின்றது அட்ரியா கன்வர்ஜென்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கான ஜாப் ஏஜென்சிஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மோர் தென் 100 ஜாப் ஏஜென்சிஸ், அதாவது ரெண்டு டெசிக்னேஷன்ல 100 ஜாப் ஏஜென்சிஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். குவாலிபிகேஷன் என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா சொல்லிடுறேன். சோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். சோ அட்ரியா கன்வர்ஜென்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்றத இந்த கம்பெனியோட நேம். ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆட்ல எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட்ஒர்க் சம்பந்தமான ஒரு கம்பெனி இது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ஒர்க் சம்பந்தமா இந்த சிசிஎன்ஏ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெட்ஒர்க் தெரியலனாலும் பரவாயில்ல, இவங்க ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் ரோலுக்கும் எடுக்கிறாங்க. சோ நெட்ஒர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கும் எடுக்கிறாங்க. இவங்க பேசிக்கா ட்ரைனிங் அப்படின்றத கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் நேச்சர் அப்படிதான் இருக்கும். சோ ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படின்றத கொடுப்பாங்க. வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டேன். சோ வாக் இன் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 19th November, அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ நீங்க இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ 19th November ஸ்டார்ட் பண்ணி 9 AM இருந்து, காலைல 9 AM இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்இன் இன்டர்வியூ போயிட்டு நீங்க அட்டன் பண்ணலாம். வேகன்சிஸ் அப்படின்றது 50 ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நெட்ஒர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தரப்போறாங்க. குவாலிபிகேஷன் என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், நீங்க இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கிராஜுவேட்ஸ் பேசிக்கா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஐடிஐ ஹோல்டர்ஸ் இன் எனி டிபார்ட்மெண்ட், சோ கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, டிப்ளமா இருந்தாலும் சரி, ஐடிஐ இருந்தாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், ஐடிஐல எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். வெல்டர், எலக்ட்ரீஷியன், சோ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்கல்ல, அது வந்தாலும் அப்ளை பண்ணலாம். சோ இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுல வந்தாலும் பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பாஸ்ட் அவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2018, 2019 அண்ட் 2020 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த 18-19 வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. சோ அதுக்கான பாஸ்ட் அவுட்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க. ரோல் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க முதல் ஜாப் வேகன்சிஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது 0 to 5 years வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நீங்க பேசிக்கா ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க, நெட்ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்கும்போது அப் டு 24 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒர்க் நேச்சர் அப்படின்னு பாக்கும்போது ஃபைபர் மெயின்டெனன்ஸ், நெட்ஒர்க் இன்ஜினியர், இசிஇ படிச்சிருந்தீங்க, பேசிக்கா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மோஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங், கேபிள் லேயிங், ஃபைபர் ஸ்பிளைசிங், ஜிகா ஃபைபர், ஃபைபர் இன்ஜினியர், ஸ்விட்ச் கான்ஃபிகரேஷன், சிசிஎன்ஏ, சோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. சோ நெட்ஒர்க் படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு பேசிக்கா நீங்க அந்த கம்பெனிலே போயிட்டு பிராக்டிக்கலாவே நீங்க கத்துக்கலாம். ஸ்கில்ஸ் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க அங்க போயிட்டு பேசிக்கா கத்துக்கலாம். சிசிஎன்ஏ படிச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்சிஎஸ்சி இஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிசிஎன்ஏ நெட்ஒர்க்கிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஜாபே இதுதான். சோ இன்டர்வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நீங்க இந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ ரெசியூம்ஸ் எடுத்துட்டு போகணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், மார்க் ஷீட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸும் எடுத்துட்டு போயிடுங்க. நிறைய பேருக்கு ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, ஒரிஜினல் எடுத்துட்டு போகாம இருக்கீங்க, ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்ற பொசிஷன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்ற பொசிஷன் முதல்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு பார்க்க போறோம். சோ ட்ரெயினிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் நடக்கும். 15 days வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங், அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை கத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். குவாலிபிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஐ நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதுல ஸ்பெசிபிக்கா இசிஇ, ட்ரிபிள் இ அண்ட் சிஎஸ்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து இன்ஜினியரிங் எல்லாம் கிடையாது, இந்த ட்ரைனி அப்படின்ற ரோலுக்கு இன்ஜினியர் எல்லாம் கிடையாது, டிப்ளமோ அண்ட் ஐடிஐ மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ ஓபனிங்ஸ் அப்படின்னு பாக்கும்போது 50 ஜாப் ஓபனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனி அப்படின்ற ரோலுக்கு கொடுத்திருக்காங்க. கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாபுக்குமே வந்து ஒரே கான்டாக்ட் தான் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் அண்ட் அதுக்கான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்டாக்டுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாக் இன் இன்டர்வியூ நீங்க டைரக்டா போயிட்டு கூட அட்டன் பண்ணலாம். சோ அதுக்கான அட்ரஸும் நான் வந்து கீழே கொடுத்துறேன். இந்த ஜாப் வேகன்சிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா அப்ளை பண்ணுங்க. இந்த நெட்ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெட்ஒர்க்கிங், சிசிஎன்ஏ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த கம்பெனில நீங்க கொடுக்கலாம். சோ ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படின்றது இன்னைக்கு குளோபல் லெவல்லன்னு சொல்ல இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே பரவலா வந்துட்டு இருக்கு. சென்னையில இருந்து சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயினான சிட்டிஸ்ல எல்லாம் இவங்களோட நெட்ஒர்க் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹை பீக்ல போயிட்டு இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க.
சேனலுக்கு புதுசா நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சோ அன்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.